கிறிஸ்துவே இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூகா எழுதினசு விசேஷம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் லூகா பதிமூன்று ஒன்பது லூக் தேர்ட்டின் நைன் கனி கொடுத்தால் சரி கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார் என்ன கனி கொடுத்தா சரி இல்லைன்னா வெட்டி போடு அதாவது ஒரு திரும்பிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்த இந்த கால அவகாசத்திற்குள் திரும்பி வாழ்ந்து அது கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாக இருந்தால் நீங்கள் தேவனோட பிரசன்னத்தில் எப்போதும் வாழலாம் இல்லை என்றால் அழிக்கப்பட்டு நித்திய நரகத்தில் வேதனையை அனுபவிப்பீங்க அப்படிங்கிறது தான் இங்கே கர்த்தராகி ஏசு கிறிஸ்து சொல்லிக் கொடுக்குறார் நீங்கள் மற்றையோ மூணாவது அதிகாரத்தில் எட்டாவது வருஷம் பாருங்கள் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க ஏன்னா திரும்புதலுக்கு ஏல கனிகள் இல்லை என்றால் என்ன நடக்கும் பத்தாவது வருஷம் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேறு அருகே வைத்திருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்ன கனி கொடுக்கலேன்னா ஏன்னா ம க மலை பிரசங்கத்தில் கத்தராகி ஏசுகிற என்ன சொல்லி கொடுத்தாரு மற்ற ஏழாவது இடத்துல ஒரு நல்ல மரம் கெட்ட கனியை கொடுக்காது ஒரு கெட்ட மரம் நல்ல கனியை கொடுக்காது அதனால் கனிகள்னால் மரத்தை நீங்கள் அறிவீங்க அப்போ நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் அதே மாதிரி யோவான் பதினைந்தாவது அதிகாரம் ரெண்டாவது விஷயத்தில் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற எது கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லக்கூடியதா என்ன நீங்கள் எண்ணில் நிலைச்சிருக்கணும் அப்பொழுது தான் நீங்கள் வந்து கனி கொடுக்கக்கூடியவங்களா ஆறாவது வருஷம் யோவான் பதினைந்தாறு ஒருவன் எண்ணில் நிலைத்தராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள் அவைகள் எரிந்து போகும் அப்போ என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடி கொடி என்று சொல்லக்கூடியதாக அங்கு அவருக்குள்ள நீங்க நிலைத்திருக்கும் போது நீங்க கனி கொடுப்பீங்க அப்படி கனி கொடுக்கலேன்னா என்ன ஆகும் அவருக்குள்ளே நிலைத்திருக்கலேன்னா உலர்ந்து போயிடுவீங்க அப்படி உலர்ந்து போச்சுன்னா அந்த கொடியெல்லாம் என்ன செய்வாங்க சேர்த்து வச்சு எல்லாம் ஒன்று சேர்த்து அக்னியில் போட்டு எரிக்கப்படும் அது என்ன நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் என்ன பண்ணப்படுவீங்க எல்லார் மத்தியில் நீங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு நரக வேதனை அனுப்பு அணுவதற்கு அனுப்பப்படுவீங்க என்பதை தான் அங்கே சொல்கிறாரு அதனால என்ன இஸ்ரவேல் தேச மக்களே இப்பொழுது உங்களுக்கு அணுகிறக காலம் இது ரட்சன்ய காலம் இந்த காலகட்டத்துக்குள்ள நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படி ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் நித்திய நரக அக்கினிக்கு போயிடுவீங்க இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கால அவகாசத்தில் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்லி கொடுக்குறார் சரி இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது நமக்கும் இதே எச்சரிப்பு தான் ஆனால் அந்த எச்சரிப்பை நம்ம வந்து என்ன அவ்வளோ இதாக எடுத்துக்கிறது இல்லை காரணம் என்ன அண்ணன் அதெல்லாம் கர்த்தர் வர்றதுக்கு நம்ம ஜன தலைமுறையில் வருவாரா என்னன்னு தெரியாது இல்லை அடுத்த தலைமுறையில் வருவாரா தெரியாது அது உண்மை என்ன பேரில் எழுதும்போது சொல்லும்போது சொல்கிறாரு அவர் என்ன தாமதிக்கிறாரு அவர் தாமதிக்கிறதுனால நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அவர் வருவாரா வரமாட்டாரா இந்த ரெண்டாயிரம் வருஷம் ஆனதுனால இன்றைக்கும் அநேகர் வந்து அது கிண்டலா எப்பா உங்கள் கருத்தர் வருவாரா வரமாட்டாரா அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இருக்க தான் அது உண்மை ஆனால் அதற்கு முன்பாக உங்கள் மரணம் நிச்சயிக்கப்படுதில்லே ஏன்னா நம்ம நம்ம எல்லாருமே இந்த சரீரம் அழிவை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது இந்த செய்தியை சொல்கிற நானும் இந்த செய்தியை கேட்குற நீங்களும் மரணத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம் அது எப்போங்கிறது நமக்கு தெரியாது என்ன வியாதி வரும்னு தெரியாது இல்லை என்ன ஒரு கொடுமையான காரியம் நடக்கும் தெரியாது இல்லை என்ன ஆக்சிடென்ட் நடக்கும் தெரியாது இல்லை ஒருவேளை இயற்கையாகவே நீங்கள் வந்து எழுபது எண்பது வயதாகி இல்லை தொண்ணூறு வயதாகி நீங்கள் மறிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் ஆனால் என்னென்னா மரணம் என்பது நமக்கு நிச்சயம் ஆனால் மரணத்திற்கு பின்பாக என்ன நம்முடைய வாழ்விற்கு பின்பாக நமக்கு என்ன நடக்கப் போகிறது நீங்க எப்படி நியாயம் தீர்க்கப்பட போறீங்க நீங்க எப்படி கர்த்தர் முன்னாடி போய் நிற்க போறீங்க அதைத்தான் இங்க சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா மரணத்திற்கு பின்பு உங்களால் பண்ண முடியாது இப்ப ஜீவனோடு இருக்கும்போதே கால அவகாசம் இருக்கும்போதே நீங்க என்ன பண்ணணும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ஒப்புரவாகும்போது நீங்க கனி கொடுக்கக்கூடிய மக்களாக மாறுவீங்க அது கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியமாக மாறும் அப்போ எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கே ஏன்னா எபிரேயர் மூன்றாவது அதிகாரத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறார் இன்றைக்கு நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் கோவம் மூட்டினது போல கோவம் மூட்டாமல் உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேங்க அப்போ உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நீங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுத்து சந்தோஷமாக வாழ்வீர்களா மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தவப்பனே கர்த்தாவே இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் ஆம் ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் உண்மை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புதலுக்கான கனிகளை கொடுக்கக்கூடியவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மனாவில் சந்திப்போம்